சார் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி இந்த சினிமாலலாம் ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு வெப்ஸ் ஒரு சேனல் ப்ரைவேட் சேனலில் கூட ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். பிஃபோர் மேரேஜ் பிஃபோர் லவ் பண்ணும்போது பண்ணுறதுக்கும் ஒரு ஆஃப்டர் மேரேஜ் ஒரு குழந்தை இருக்கான் அப்படி இருந்தும் அந்த நெருக்க அந்த சின்ன வீட்டில் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அந்த ரொமான்ஸ். சுறா புட்டு வந்து சாப்பிடலாம் ஆனால் வீடு ஃபுல்லாக ஸ்மெல் வரும் சுறா சமைச்சா, அதனால வந்து ஹை வோஸ் மெட்ராஸ் கபாலி அப்படின்ற பெரிய பெரிய படங்களை நடித்த ரித்விகா மேடம் கூட இருக்காங்க. ஹை மேம், வெல்கம் டு தி ஷோ. ஹலோ, எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் அப்படின்ற படத்து மூலிமா தான் நீங்கள் வந்து ஃபேமஸ் ஆனீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எப்படி சினிமாக்குள்ளே வந்தீங்க? சினிமாக்குள்ளே வந்து நிறைய இது வந்து சின்ன வயசுலேருந்தே ஆசை இருந்தது ஆக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாது, ஏன்னா எங்கள் ஃபேமிலிலேயும் நான் தான் ஃபர்ஸ்ட் சினிமாவில். ஸோ அப்படி இருக்கும்போது காலேஜ் டைமில் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நடிச்சிருக்கேன். அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து ப்ராஜெக்ட்காக பண்ணுவாங்கல்ல விஸ்காம் விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி ஆன ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி இந்த சினிமாலலாம் ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு வெப்ஸ் ஒரு சேனல் ப்ரைவேட் சேனலில் கூட ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தான் வந்து பரதேசியில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் 5D ஒரு படம் பண்ணாங்க, அந்த படம் பண்ணேன். அதுக்கப்புறம் நினைத்தது யாரோ விக்ரமன் சாரோட படம் பண்ணேன். அப்புறம் அழகு குட்டி செல்லம்னு ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் மெட்ராஸ். அந்த அன்பு அப்படின்ற கேரக்டரில் தான் நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆனீங்க. அந்த கேரக்டர் எப்படி நீங்கள் அது அவ்வளோ தூரம் இன்வால்வ் ஆனீங்க? அது டோர் நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த அந்த கேர்ளோட லுக் அந்த மேரின்ற ஒரு ரோல். சார் என்கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி நார்த் மெட்ராஸில் எப்படி, நான் சென்னை தான் ஆக்சுவலி. ஸோ நார்த் மெட்ராஸில் எப்படி தான் இருப்பாங்க அந்த அந்த லொக்கேஷன் ஹவுசிங் வுட் ஃப்ளாட்டில் இந்த மாதிரி இருப்பாங்க, ஏன்னா ஷூட்டிங் எல்லாமே நாங்கள் அங்கே தான் பண்ணோம். ஸோ அங்கே பார்க்கும்போது நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. பார்க்கலாம், அன்புன்ற கேரக்டரில் நிறைய பேர் இருக்காங்க. மேரின்ற கேரக்டர் நிறைய பேர் நைட்டி போட்டுட்டு அதே மாதிரி கேர்ள்ஸில் சும்மா யதார்த்தமாக பேசிக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ ஈஸியாக ஒர்க் ஷாப் நடந்தது, அது மூலியமாக தான் அந்த கேரக்டருக்குள்ளே ஈஸியாக போக முடிஞ்சது. ரிஹர்சல் பண்ணி தான் அந்த படம் பண்ணோம். மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா லிப்லாக் சீன்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்தது? அது எதுவும் கமெண்ட்ஸ் அது ஒன்றும் கமெண்ட்ஸ்லாம் வரல. அது ஒரு அந்த ரொமான்ஸ் வந்து நல்லா தானே இருந்தது, ஏன்னா பிஃபோர் மேரேஜ் பிஃபோர் லவ் பண்ணும்போது பண்ணுறதுக்கும் ஒரு ஆஃப்டர் மேரேஜ் ஒரு குழந்தை இருக்கான் அப்படி இருந்தும் அந்த நெருக்க அந்த சின்ன வீட்டில் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அந்த ரொமான்ஸ். எதுவும் வந்து ரொம்ப ஓவராகவும் இல்லை இதுவாகவும் இல்லை. கலை வைஃப் கொஞ்சம் கோவப்பட்டாங்க, அவங்க எப்படியோ இருக்கும் இல்லையா ஒரு இது எல்லாருக்குமே இருக்கும், ஈவன் நான் அந்த மாதிரி இருந்தாலும் எனக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஸோ நோ ப்ராப்ளம். ரஞ்சித் சார் பற்றி ஏதாவது ஒரு வேர்டில் சொல்லணும்னா சொல்லுவீங்க? ரஞ்சித் சார் படத்தில் ஒரு வேர்டில் சொல்ல முடியாது அவரை பற்றி. ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட், அவர் படங்கள் எல்லாமே ரொம்ப அழுத்தமாக இருக்கும். அரசியல் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்க்கும். அவர் பண்ண படம் ஒரு மூணு படத்துலேயே நம்ம பார்த்துருக்கலாம் அவருடைய கதைக்களம் எப்படி இருக்கும், அவருடைய படத்தில் இருக்க கேரக்டர்ஸ் எப்படி இருப்பாங்க, அவரோட படத்தில் ஃபீமேல் ரோலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, தைரியமான ஒரு ஃபீமேல் ரோல்ஸ் இருக்காங்க. எல்லா ஹீரோ எல்லா கேர்ள்ஸுமே வந்து சும்மா யூஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப கிளாமராக யூஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு படத்தில் அட்டகத்தியாக இருக்கட்டும், எல்லா எல்லா படத்துலேயுமே அந்த ஹீரோயின்ஸ்க்கும் சரி மற்ற கேர்ள்ஸ்க்கும் சரி ரொம்ப ஒரு போல்டான கேரக்டர் கொடுப்பார். மெட்ராஸ் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கபாலி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறாரு, அப்போ வந்து உங்களை வந்து அதில் யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி எப்படி அவருக்கு தோணுச்சு? என்ன மட்டும் இல்லை, நிறைய சூப்பர் ஸ்டாரோட சார் படம் பண்ணுறாங்கன்னும் போது நாங்களே வந்து முடிவு பண்ணிட்டோம் நம்ம எப்படியாவது இந்த படத்தில் நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிடணும் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் நீங்கள் கேஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது சார் மெட்ராஸ் டீம் நம்ம பசங்க எல்லாருமே எல்லாருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குன்னா கடைசியாக நான் தான் கேஸ்டிங் பண்ணாங்க. எனக்கு அந்த மீனான்ற ரோலுக்காக கடைசியாக என்ன தான் கேஸ்டிங் பண்ணாங்க, இந்த ரோல் இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சார். ஓகே, அப்படியே நானும் கேஸ்டிங் ஆகிட்டேன். ரஜினி சார் கூட பிகைண்ட் த ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன மாதிரி இருந்தீங்க, ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? பிகைண்ட் த ஸ்க்ரீனா
சார் ரொம்ப சைலண்டாக இருப்பார் செட்டில் இருக்கும்போது பார்த்தா. ஜான் விஜய் கூட தான் எப்பவுமே பேசிகிட்டே இருப்பார், இவர் அவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். ஸோ சார்கிட்ட பேசி அவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். சில சமயம் ரொம்ப சைலண்டாக இருப்பார், சில சமயம் பயங்கர ஜாலியாக இருப்பார் சார் செட்டில் இருக்கும்போது. அண்டு யார் என்ன நடித்தாலும் எப்படி நடித்தா எப்படி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உடனே வந்து பாராட்டிடுவார். ஏன்னா நாங்கள் ஷூட்டிங் முடித்த பிறகு இன்றைக்கி ரஜினி சார் வந்து சொன்னார் நான் சூப்பராக நடித்தேன் அப்படின்னு, இதே தான் நேற்று எனக்கும் சொன்னார் நான் சூப்பராக நடித்தேன் அப்படின்ட்டு எல்லாரையுமே அவர் வந்து சொல்லியிருப்பார், என்கரேஜ் பண்ணியிருப்பார். ஆ சூப்பராக பண்ணீங்க, சூப்பராக பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு. எந்த காலேஜ் படிச்சீங்க? நான் இப்போ இப்போ பிறந்து வளர்ந்து படித்தது ஸ்கூலிங் எல்லாமே வந்து கே கே நகரில். காலேஜ் வந்து எஸ்ஐடி காலேஜ் தேனாம்பேட்டில், நந்தன மார்க்ஸ் எஸ்ஐடி தான். இப்போ இப்போ எப்படின்னு தெரியல, இப்பயும் அப்படிதான் நினைக்கிறேன். எஸ்ஐடிக்கு ஒரே ஒரு பஸ் கே கே நகர்லேருந்து தேனாம்பேட்டுக்கு 12G. ஸோ அந்த பஸ்ஸில் தான் அந்த நந்தன மார்க்ஸ் பசங்களாம் ஏறிட்டு கலட்டாக பண்ணிட்டு வருது. யாராவது ப்ரோஸ் பண்ணியிருக்காங்களா நிறைய அவங்களை? என்ன நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அவங்களுக்குலாம்? அப்போல்லாம் நான் ஒன்றும் சொன்னதில்லை, அக்செப்ட் பண்ணதும் இல்லை. அதெல்லாம் ஒரு அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இப்போ அது ரொம்ப காமெடியாக இருக்குது எனக்கே. உங்களுக்கு நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? மெயின்டைன் பண்ண நான் ஃபஸ்ட்டு நான் டயட்டில் இருக்கவே மாட்டேன். ஏதாவது படத்துக்கு தேவைப்பட்டால் நான் உடம்பு குறைப்பேன். எனக்கு இந்த உடம்பு குறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க சயின்ஸை, நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் படி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அங்கே அங்கே உடம்பு குறைக்கணும், இங்கே உடம்பு குறைக்கணும், நிறைய சயின்டிஃபிக்காக அதாவது மருத்துவ ரீதியாக நிறைய விஷயங்கள் இருக்குது கேர்ள்ஸ்க்கு. இப்போ ஆர்டிஸ்டாக இருக்கு, ஆர்டிஸ்ட் இல்லாமல் நிறைய பேர் பண்ணுறாங்க உடம்பு குறைக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அதெல்லாம் இல்லாமல் நானாக இருக்கணும் எல்லா படத்தையும். அது அதுக்கான நல்லா சாப்பிடுவேன். ஏதாவது கேரக்டருக்கு தேவைப்பட்டால் உடம்பு வெயிட் லாஸ் பண்ண சொன்னால் வெயிட் லாஸ் பண்ணுவேன், அந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் பேக் டு மை டயட், அவ்வளோதான். இது வந்து ஒரு ஜாலியான செக்மெண்ட்டு, ஓகேங்களா? உங்களுக்கு என்ன மாதிரியான கலர்ஸ்லாம் பிடிக்கும்? கலர்ஸா? எனக்கு ரெட் பிடிக்கும், க்ரீன் பிடிக்கும். என்ன மாதிரி ஃபுட் பிடிக்கும்? சீ ஃபுட் எல்லாமே பிடிக்கும். என்ன சுறா புட்டு அந்த மாதிரியா? சுறா புட்டு வந்து சாப்பிட்லாம், ஆனால் வீடு ஃபுல்லாக ஸ்மெல் வரும் சுறா சமைச்சா. அதனால வந்து அதனால நாங்கள் ஹோட்டல்லேருந்து வாங்கி சாப்பிட்றோம் சுறா மட்டும். மற்றபடி மீன்லாம். இந்த பைக் டிரைவ் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? பைக் டிரைவா? பைக் டிரைவ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ராயல் என்ஃபீல்டு இப்போ ரீசெண்டாக எங்கள் மாமா வாங்கினார், அது ட்ரை பண்ணேன். மகளிர் மட்டும் இல்லை, ஜோதிகா ஓட்டினாங்களே, சரி நம்ம ஏன் ஓட்டக்கூடாது அப்படின்ட்டு. ஓகே, என்ன மாதிரி கார் நீங்கள் வச்சுருக்கீங்க? நான் ஷிஃப்ட் டிசைர் வச்சுருக்கேன். அண்டு ஃபியூச்சரில் வந்து என்ன வாங்கலாம், பெரிய கார் அப்போ என்ன வருதோ அது வாங்கலாம். என்ன மாதிரி லிப்ஸ்டிக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? லிப்ஸ்டிக் லைட் கலர்ஸ் தான், டார்க் கலர்ஸ் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். மோஸ்ட்லி லிப் கலரில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஃப்ரீயாக இருக்கிறது ரொம்ப பிடிக்குமா இல்லை வந்து? கொண்டேன், இது வந்து சும்மா இன்டர்வியூக்காக விட்டுருக்கேன், எப்பவுமே டைப் பண்ணி அது போடுறது தான் எனக்கு பிடிக்கும். நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருந்தாவா? கொஞ்சம் ஒரு க்ளோ, ஒரு தேஜஸ் இருக்கும் அந்த ஃபேஸ். அந்த ரியாக்ஷன் பண்ணி காட்டுங்க. அது எப்படி நான் பண்ணுறது? ஆ இப்படி தான் இருக்கும். சிரிக்கலாம் மாட்டேன், அது ஒரு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும்ல, சிரிக்க மாட்டேன். அது அது மனசு சந்தோஷமாக இருந்தால் ஃபேஸில் அது தெரியும். ரொம்ப கோபமாக இருக்கேன், உங்கள் பக்கத்தில் யாருமே வரக்கூடாது அந்தளவுக்கு. ஓ அப்படியே என் ரூம்குள்ளேயே நான் நடப்பேன், ஐயோ என்ன பண்ணுறது டென்ஷனாக இருக்கேச்சு. காமெடியாக இருக்கும்போது? காமெடியாக இருக்கும்போதா? காமெடியாக இருக்கும்போது கூட யாராவது இருப்பாங்க, அக்காவோ, செம்ம ஜாலியாக அப்படி இருப்போம். நிறைய படங்கள் வந்து பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகிட்டீங்க. அடுத்து என்னென்ன படம்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போது அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து மாடுன்னு ஒரு படம் ஃபஸ்ட் ஸ்கெடியூல் முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஸ்கெடியூல் வந்து மேபி நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அண்ட் இன்னொரு படம் அது டைட்டில் இன்னும் வைக்கல, அது நெக்ஸ்ட் மந்த் அதுவும் எல்லாமே இந்த தை மாதம் அந்த இதில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்டு ரிலீஸ்க்காக 5 படம் இருக்குது, எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியல இந்த படத்தோட சேர்த்து. உங்களுக்காக நான் ஒரு கவிதை சொல்கிறேன், கேட்குறீங்களா? என்ன கவிதை சொல்ல போறீங்க? ஒரு நொடி உன் விழி, பார்த்ததும் என் விழி, காதலில் விழுந்ததடி,
எழுந்திட நினைக்கையில் மறுபடி உன்விழி என்னை தடுத்ததடி. ஒரு நொடி உன்விழி பார்த்ததும் என்விழி காதலில் விழுந்ததடி. எழுந்திட நினைக்கையில் மறுபடி உன்விழி என்னை தடுக்குதடி. வணக்கம். கண்டிப்பா இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. In and out cinema subscribe pannunga subscribe to In and Out Cinema and do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon, please press that. You will get latest news from this channel.